சைவ ஹோட்டல்களில் இந்த ஃபுட்டெல்லாம் நல்லா இல்லை இட்லி சாம்பார் சார் நான் வந்து ட்ரிப்ளிகேனில் பானன் ப்ராட்டப் இருந்தேன் அங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹோட்டலில் சாம்பார் இட்லி சாப்பிட்றதுக்காகவே அவ்வளோ க்ரௌடு வரும் அதுக்கப்புறம் அந்த ஏரியா விட்டு ஷிஃப்ட் ஆகி ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த சைடு போகிறேன் சாம்பார் இட்லி சாப்பிட்டு எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக உள்ளே போய் சாப்பிட்டுட்டு ஏன் தான் போன ஆயிடுச்சு சார் இப்போ ஹோட்டல் போயிட்டு நான் வந்து ஒரு பொடி இட்லி சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இட்லியோட அந்த பொடியை நான் தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது இப்போ போய் நான் அதே பொடி இட்லியை வாங்கி சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க எனக்கு அந்த டேஸ்ட் வரல மசால் தோசை சார் எஸ்பெஷலி முன்னாடிலாம் நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மசால் தோசைன்றது எனக்கு அவ்வளோ ஒரு ஃபேவரட் ஃபுட் இருந்துச்சு இப்ப எங்க போனாலுமே அந்த மசால் தோசையில இருக்கிற உருளைக்கிழங்கு மசாலா வந்து ஏதோ ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு வெறும் உருளைக்கிழங்கு வேக வச்சு உள்ள வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் பொங்கல் வந்து வெளியில நம்ம வீட்டுக்கு சாப்பிடணும்னா அவ்வளோ நெய் ஊற்ற மாட்டாங்க நம்ம கடைக்கு போனாதான் அவள நெய் ஊற்றி சாப்பிட முடியும் அந்த கொட்டினதுக்கு அப்புறம் அதுல நெய் அந்த பிளேட்ல இருக்கும் நெய்யே இருக்கும் ஆமா இப்ப நெய்யே இல்ல சார் வத்த குழம்பு அதுல சின்ன வெங்காயம் போட்டு முன்னாடி எங்க அப்பா டீனர் முடிச்சுட்டு சின்ன வெங்காயம் போட்டுருக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப வத்த குழம்பு கார குழம்புக்கு வித்தியாசம் தெரியல உளுந்த விட நல்லாவே இருக்க மாட்டேங்குது என்னன்னே தெரியல அந்த டேஸ்டே கிடையாது அது சூடா இருக்கும் அப்படி மெல்ல அப்படி அமுக்கி அப்படியே அந்த சால்னாவும் அந்த இது சாம்பாரும் சட்னியும் சேர்த்து சாப்பிடணும் அதாவது வடையை பேசிட்டு கீழே மைண்ட்ல பரோட்டா குறுக்க வந்துருச்சு